ஹலோ காய்ஸ், இந்த வீடியோக்கில் பார்த்துக்க முடியும் நம்ம சேனல் யாருனா புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே சொல்லிட்டு எப்பவுமே கேம் ப்ளேவே போட்டுன்னு இருக்கோம். அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேட்குற கேள்விகளுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துக்கிறேன். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா அடுத்த வாரம் வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐ லவ் யூ ரோஜா. ஃபர்ஸ்ட் கமெண்ட், அண்ணா வி சேப்பர் யூசிங் ஃபார் ரெக்கார்டிங் த கேம் அண்ணா கொஸ்டின் மார்க் கொஸ்டின் மார்க் கொஸ்டின் மார்க். அதாவது நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன்னா எந்த ஆப்பும் கிடையாது. என் ஃபோன்லேயே வந்து இன்பில்ட்டாக ரெக்கார்டிங் இருக்குது, அதுவே நல்லாயிருக்கு. அதை ஏற்றுக்கினேன். என் ஃபோன் வந்து போக்கோ X3. ஓகேவா? இன்னும் தான் ரெக்கார்டிங் நல்லா இருந்தாலும் ஸ்டோரேஜ் இருக்க மாட்டேன், அதான் ஒரே கவலையாகுது. ஒரு கேம் விளையாடிட்டே இருக்கும், திடீர்னு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டா அந்த கேமே நாசமாக போயிடுது. அந்த மேட்ச்சு நிறைய வீடியோஸ் அந்த மாதிரிலாம் அழிஞ்சு போயிருக்கு. சரி, ஓகே, அடுத்த கமெண்ட் பார்ப்போம். அடுத்த கமெண்ட் என்னது? ப்ரோ, நீங்கள் எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க ப்ளீஸ் ரிப்ளை. கண்ணு கலங்குற எமோஜி. நான் வந்து எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன்னா எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணல, ஆப்பு தான் யூஸ் பண்ணுறேன். நான் மொபைலில் தான் எடிட் பண்ணுறேன். அந்த ஆப்பு பேர் என்னென்னா சொல்லு மச்சா. அந்த ஆப்பு பேர் என்னென்னா சொல்கிறா மச்சா. கைன் மாஸ்டர். கைன் மாஸ்டர் தான் எடிட் பண்ணுறேன். அது நிறைய தலைவலிகள் வரும், திடீர்னு எக்ஸ்போர்ட் ஆகாது, திடீர்னு அப்படியே ஸ்டக் ஆயிரும், நிறைய கோளாறுகள் இருக்குது. என்ன பண்ணுறது, அந்த கோளாறுகள்னால் கடந்து தான் வீடியோ வருது. சரி, ஓகே, அடுத்த கமெண்ட் பார்ப்போம். ப்ரோ, வேர் இஸ் புல்லி ஆனிவர்சரி எடிஷன் பார்ட் 14 அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அந்த ஆனிவர்சரி என்ன சொல்கிறது, அது வந்து எப்போனா போடலாம், அடுத்த வாரம் கண்டிப்பாக போட்டுடுறோம். ஓகேவா? கொஞ்சம் சோம்பேறி தானும், அதனால தான் அதை போட முடியல. நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து அந்த வீடியோ போட்டுடுறேன், எப்படியாச்சும் போட்டுடுறேன். ஓகே, ஓகே, அதுதான் கிளைமேக்ஸ், அதுவும் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே புள்ளி பாட்டை தான் லாஸ்ட் பாட், அதோட புள்ளி கேம் முடியுது. சரி, ஓகே, அடுத்த கமெண்ட் பார்ப்போம். சரி, ஓகே, அப்படிதான் கோளாறு, திடீர் திடீர்னு கோளாறு மாதிரி பாட்டு பாடுவேன், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஓகேவா? அடுத்த கமெண்ட் என்னன்னா, என்னப்பா எப்படி சொல்லிட்டீங்க, இன்ட்ரோவை மாற்று ப்ரோ, வெறுப்பாக இருக்கு. அப்படியா? உண்மையாகவே வெறுப்பாக இருக்குதா? யார் யாருக்கெல்லாம் இந்த இன்ட்ரோ வெறுப்பாகுதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இன்ட்ரோவை மாற்றிடலாம். ஓகே, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்ட்ரோ மாற்ற சான்ஸ் இருக்குது. ஓகே, சரி, ஓகே, அடுத்த கமெண்ட் என்னென்னா, ப்ரோ மைண்ட் கிராஃப்ட் ப்ளே பண்ணால் நல்லா இருக்கும், ப்ரோ ப்ளீஸ் மைண்ட் கிராஃப்ட் ப்ளே பண்ணுங்கள் ப்ரோ. ஓகே, அது பண்ணலாம், ஆனால் மைண்ட் கிராஃப்ட் ப்ளே பண்ணணும்னா கொஞ்சம் மூளைகள் வேணும். அது எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நானும் ட்ரை பண்ணிட்டேன் மைண்ட் கிராஃப்டோட இன்னொரு எடிஷன், சின்ன எடிஷன், அது விளையாடி பார்த்தேன், எனக்கு சுத்தமாக புரியல என்ன தான் பண்ணுறதுன்னு. நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிற கேம் தான் பிடிக்கும். இந்த மாதிரி குழப்பற மாதிரி கேம் இருந்தால் நம்மளுக்கு கடுப்பாகும், அதனால் விளையாட மாட்டேது. ஓகேவா? நான் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்போனா நம்மளுக்கு புரிஞ்சு போச்சுன்னா அப்போ வந்து இந்த கேம் விளாடலாம். ஓகே, சரி, ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்த கமெண்ட் என்னன்னு, ஏய் என்னையும் டீமில் சேர்த்துக்கோடா. எனக்கு எங்கே டீம் இருக்குது, அவனுங்களா வருவானுங்க, அவனுங்களா போயிடுவானுங்க. ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஃபோன் பண்ணி ஏ வரியாடா, கண்டென்ட் எடுக்கணும்டா, வாங்கடா அப்படின்னா தான் வருவானுங்க. அவனுங்கன்னா நாங்கள்னா எப்போவுமே ஃப்ரீ ஃபயர் அடிக்க அவ்வளோ விளையாட மாட்டோம். எப்போனாது கண்டென்ட்டுக்கு மட்டும் உள்ளே வருவோம், விளையாடுவோம், கண்டென்ட் எடுப்போம், கிளம்பிடுவோம். ஓகேவா? ஃப்யூச்சரில் நம்ம லைவ் போகிறதா நம்ம வந்து டீம் கோட் கொடுப்போம்ல, அப்போ டீம் மேட்டாக விளையாடலாம். ஓகே, சரி, ஓகே, அடுத்த கமெண்ட் பார்ப்போம். நானும் சிங்கப்பூர் சர்வர் தான் ப்ரோ, நானும் உங்கள் கூட ப்ளே பண்ணலாமா? டெஃபினட்டாக, டெஃபினட்டாக ப்ளே பண்ணலாம். ஏன்னா சிங்கப்பூர் சர்வரில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் ஐடி இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை பார்த்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க, நானும் அக்செப்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஆனால் இந்தியன் சர்வரில் ஆல்ரெடி ஃபுல்லாகி ஜாம் ஆகி நிற்குது. அதனால் என்ன சொல்கிறது, ஐடி கொடுத்தாலும் வேஸ்ட் தான், ஃபுல்லாக இருக்குது. உங்கள் ரெக்வஸ்ட்டும் அதில் வரமாட்டேங்குது, அதான் நான் அக்செப்டும் பண்ண முடியாது. பண்ண முடியலாம், நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி இருப்பாங்களே, அவங்கள டெலீட் பண்ணிட்டு தான் கொடுக்க முடியும். ஓகேவா? எப்போனா லைவ் போடும், லைவ் சும்மா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் நம்ம லைவ் போகிறதுக்கு. அப்போ வந்து நம்ம டீம் கோட் கொடுத்து நம்ம விளாட்லாம். ஓகேவா? ஓகே, சரி, ஓகே, இந்த கொஷின்ஸ் தான் அடிக்கடி வந்த கொஷின்ஸு. ஓகேவா? நிறைய கொஷின்ஸ் இருக்குது அடிக்கடி கேட்குற கொஷினு, ஆனால் நான் பார்த்ததில் இதுதான் டப்பு டப்புன்னு என் கண்ணுக்கு தெரிஞ்சுது, அதனால தான் ரிப்ளை பண்ணேன். ஓகேவா? சரி, ஓகே, என்கிட்ட என்னென்னமோ உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த வீடியோட கமெண்ட்ஸில் கேளுங்கள். நம்ம அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு எபிசோடில் வந்து உங்கள் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஓகே, சரி, ஓகே, சரி காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்து சந்திக்கிறேன். டாடா பை காய்ஸ், see you.